ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மத்திய மாநில அரசோட முக்கியமான அறிவிப்புகள்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்க பதவி உயர்வு விதிமுறை பற்றி தமிழக அரசு புதிய உத்தரவிட்டிருக்காங்க தமிழகத்தில் அரசு அலுவலர்கள் ஆக இருக்க நிலையில் செயற்கையாக காலி பணியிடங்களை ஏற்படுத்தி பதவி உயர்வு வழங்குவது தகுதி இருக்க அலுவலர்கள் பதவி உயர்வு பெறாமல் ரிட்டையர் ஆகிறதும் தவிர்க்கப்படணும்னு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்க அரசாணையில் தமிழகத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ரிட்டையர் ஆகிற நாளில் செயற்கை காலி பணியிடங்களை உருவாக்கிட்டு போகிறாங்க எனவே இதை தவிர்க்கணுங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் சரியான காலத்தில் பதவி உயர்வு பெற வசதியாக பெயர் பட்டியலை வெளியிடுறதுல ஏற்படும் கால தாமதத்தை தவிர்க்கணும் சில அலுவலர்கள் ரிட்டையர் ஆகிற நாளில் இல்லைன்னா சில நாட்களுக்கு முன்னாடி செயற்கை காலி பணியிடங்களை ஏற்படுத்துதல் பதவி நிலை உயர்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க எனவே இனி வரும் நாட்கள்ல இந்த மாதிரி செய்யக்கூடாது நடைமுறையில இருக்க விதிகள் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தாமதம் இல்லாம சரியான காலத்துல பதவி உயர்வுக்கு தேர்ந்தெடுத்தவங்களோட பெயர் பட்டியலை வெளியிட்டு முறையான பதவி உயர்வு வழங்கணும் இதன் மூலமா தகுதி இருக்க அலுவலர்கள் பதவி உயர்வு பெறாம ரிட்டையர் ஆகிறது தவிர்க்கப்படணும் இதை அனைத்து நியமன அலுவலர்களும் தவறாமல் கடைபிடிக்கணும்னு அரசு உத்தரவிட்டிருக்காங்க அடுத்த தகவல் என்னன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கு இரநூத்தி எழுபது நாட்கள் சிறப்பு விடுப்பு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியீடு தமிழகத்தில் பெண் அரசு ஊழியர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஒன்பது மாதங்கள் வரைக்கும் சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கி கவர்மெண்ட் உத்தரவிட்டாங்க இதை தொடர்ந்து பெண் அரசு ஊழியர்கள் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தாலும் அந்த குழந்தைய பராமரிக்க இரநூத்தி எழுபது நாட்கள் வரைக்கும் சிறப்பு விடுப்பு எடுத்து கொள்ளலான்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண் ஊழியர்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் வரைக்கும் சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் பெண் அரசு ஊழியர்கள் குழந்தைகளை தத்தெடுத்தாலும் அந்த குழந்தைகளை பராமரிக்கவும் எடுத்துக்கொள்ள அனுமதிச்ச மாதிரி மாற்று கருவறை தாய் மூலமா பெறும் குழந்தைகளை பராமரிக்கவும் சிறப்பு விடுப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருந்துச்சுங்க இந்த நிலையில இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு மாற்று கருவறை தாய் பெறும் குழந்தைகளை பராமரிக்க பெண் அரசு ஊழியர்கள் இரநூத்தி எழுபது நாட்கள் சிறப்பு விடுப்பு எடுத்துக்கொள்ள அனுமதி அளிச்சு அரசாணை வெளியிட்டிருக்காங்க குழந்தை பெறப்பட்ட கிட்ட இருந்து மருத்துவ சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் எனவும் இந்த விடுப்பு இரண்டு குழந்தைகள் வரைக்கும் மட்டுமே வழங்கப்படும் எனவும் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு பெண் அரசு ஊழியர்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க அடுத்த தகவல் என்னன்னா புதிய ரேஷன் அட்டைக்கான விண்ணப்ப முறைகள் எளிதாக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்லைன் பதிவு முறையை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல வீடு இல்லாத மக்கள் இடம் பெயர்ந்தவங்க தொழில் நிமித்தமாக அடிக்கடி இடம் மாறுறவங்களுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைகளுக்கு இணையம் வழியா விண்ணப்பம் செய்யலாங்க சீக்கிரமா இந்த திட்டம் முப்பத்தாறு மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்படும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க எண்பத்தோரு கோடி பேருக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் பயன்படுத்தப்படுது கடந்த லட்சம் ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டிருக்குங்க அடுத்த தகவல் என்னன்னா வீட்டுக்கடன் கட்டணம் தள்ளுபடி எஸ்பிஐ பேங்க் அறிவிச்சிருக்காங்க கடன் வாங்க விரும்புறவங்க இல்லனா வேற பேங்க்ல இருந்து வீட்டுக்கடனை டிரான்ஸ்பர் செய்ய விரும்புறவங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்புங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய பெரிய bank ஆன SBI வீட்டு கடன் வாங்குறதுல முன்னிலையில இருக்குங்க இந்த நிலையில SBI bank வீட்டு கடன்களுக்கான processing கட்டணத்தை அதாவது processing fees ஐம்பது பெர்சென்ட்ல இருந்து நூறு பெர்சென்ட் தள்ளுபடி செய்யறதா அறிவிச்சிருக்காங்க இந்த சலுகை ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் மட்டுமே கிடைக்குங்க எஸ்பிஐ வீட்டு கடன்கள் வீடு சார்ந்த கடன்களுக்கு ப்ராசஸிங் கட்டணம் ஐம்பது பெர்சன்ட் தள்ளுபடி செய்யப்படும் வேற பேங்க்ல இருந்து எஸ்பிஐக்கு வீட்டு கடன் டேக் ஓவர் அதாவது லோன் டேக் ஓவர் செய்ய ப்ராசசிங் கட்டணம் நூறு பெர்சன்ட் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படுங்க எஸ்பிஐ பேங்க் கடன் தொகையில ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் தொகையை ப்ராசஸிங் கட்டணமாக வசூலிக்குது இது போக குறைந்தபட்ச ஜிஎஸ்டி தொகையா ரெண்டாயிரம் ரூபாயும் அதிகபட்ச ஜிஎஸ்டி தொகையாக பத்தாயிரம் ரூபாயும் வசூலிக்குது இந்த நிலையில் ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் முப்பது வரையிலான சலுகை காலத்தில் ப்ராசஸிங் கட்டணம் ஐம்பது பெர்சன்ட்லேருந்து நூறு பெர்சன்ட் தள்ளுபடி செய்யப்படுறதால கடன் வாங்குறவங்களும் டேக் ஓவர் செய்ய விரும்புகிறவங்களும் நிறைய பணத்தை சேமிக்க முடியுங்க இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்